முதல் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரி, இன்றைக்கி சில ஸ்டூடெண்ட்ஸால் கலந்துக்க முடியல, அவங்களாம் ஆன்லைன் கிளாஸில் கலந்துக்க போகிறாங்க. வந்துட்டாங்களா? இன்னும் சைன் இன் பண்ணலையா? பா, ஃபோன் பண்ணி அவங்கள சைன் இன் பண்ண சொல்லுப்பா. சைன் இன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கான். ஒரு காலத்தில் படிப்பறிவு இல்லாமல் எல்லாருக்கும் சைன் பண்ணவே கஷ்டமாக இருந்தது. அப்புறம் எப்படி கையெழுத்து போடணும்னு கற்றுக் கொடுத்தாங்க. சரி, சைன் இன்னுக்கு தமிழில் என்ன? இப்படி நான் கேட்ப நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்களே. இன்றைக்கி அதான் பார்க்க போகிறோம். தினம் ஒரு சொல்ல அனுப்பணும். வேற ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டீங்க, அங்கே திடீர்னு பிரிண்ட் அவுட் எடுக்கணும். ப்ரௌசிங் சென்டர் போய் உங்கள் இமெயிலை உள்ள லாகின் ஆகிறதுக்கு இன்னொரு வார்த்தை சைன் இன். ஸோ இந்த லாகின், சைன் இன் தினந்தோறும் பண்ணுறோம், காலந்தோறும் பண்ணுறோம். ஒரு நாளைக்கு டெய்லி குளிக்காதவங்க கூட டெய்லி சைன் இன் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட சூழலில் இந்த சைன் இன்னை தமிழில் எப்படி சொல்கிறது, யாராவது யோசிச்சு பார்த்தோமா? இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். சைன் இன் வந்து எப்படி வேலை செய்யுது? ஒரு டிவைஸோ இல்லை ஒரு பிளாட்ஃபார்மோ இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு ஒரு செல்ஃபோன், இல்லைனா ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். இதுக்குள்ளார நாம் நுழைவதற்கு, உள்ள போவதற்கு சைன் இன் அப்படின்றத நம்ம பயன்படுத்துறோம். அப்போ ஒரு களம் இருக்குது, அதுக்குள்ளார நுழைய வேண்டிய ஒரு வேலை இருக்குது. இதுதான் ஒரு களத்துக்குள்ளார நாம் நுழைவதற்கு இதை நம்ம பயன்படுத்தும். சரி, ஏன் நுழைகிறோம் அப்படின்னா, நாம் அப்படி நுழைஞ்சது மூலமாக உனக்கு காட்டுறோம். என்ன காட்டுறோம்னா, ஒரு வருகையை காட்டுறோம், ஒரு அட்டெண்டன்ஸை போடுறோம். நான் ஆன்லைன் கிளாஸுக்குள்ளார வந்துட்டேன். அப்போ உள்ள வந்ததுக்காக ஒரு வருகையை நம்ம போடுறோம். இதைத்தான் அந்த காலத்தில் அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர், அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர்னு ஒன்று வச்சுருந்தாங்க. கம்பெனிக்குள்ளே வரக்கூடிய விளையாட்கள் நுழைஞ்ச உடனே ஒரு அட்டெண்டன்ஸ் போடணும். ஏன், நம்ம கிளாஸுக்குள்ளார வரக்கூடிய மாணவர்கள் நான் அப்படியே எடுப்பேன், சரவணன் உள்ளேனையா அப்படிம்பாங்க, ஒரு அட்டெண்டன்ஸை போடுவோம். இப்படிப்பட்ட இந்த அட்டெண்டன்ஸை தான் டிஜிட்டல் உலகத்தில் நம்ம வருகையாக போடுறோம். அட்டெண்டன்ஸுக்கு தமிழில் பேர் வருகை பதிவேடு, உங்களுக்கே தெரியும். அந்த வருகையை டிஜிட்டல் சாதனங்களில், டிஜிட்டல் களத்தில் தருவது தான் சைனிங். இவ்வளோ தான்ப்பா, இப்படி தான் அது வேலை செய்யுது. இப்போ நீங்கள் இதை வச்சு தமிழில் இதற்கான இணையான பக்கத்தில் வரக்கூடிய ஒரு சொல்லை கண்டுபிடிச்சிடலாம். என்ன, சைன் இன் என்ன பண்ணுது? வருகையே தருது. அப்ப சைன் இன்க்கு தமிழ முதல்ல நம்ம போட்டுக்கொள்ள வேண்டியது வருகை. வருகை என்ன பண்ணுது? இடுது. இடு எதுக்குள்ளார இந்த வருகை இடுது? அந்த ஸ்மார்ட் போனுக்குள்ளார விடுது. அப்ப உள் என்ன, கீழே போயிருச்சா? குணிய கஷ்டமா இருக்கா இல்லையா? வருகை, உள், இடு, இது எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா இப்போ வருது பாருங்க, வருகை. ஆ, சொல்லுங்க, யாராவது கெஸ் பண்ணுங்க. இதுக்கு மேலே என்னப்பா ஈஸிப்பா? உள்ளிடு, வருகை உள்ளிடு. சைனினுக்கு தமிழில் வருகை உள்ளிடு. அந்த ஆன்லைன் வகுப்பில் மாக்காப்பா வருகை உள்ளிடு செய்து விட்டார். இப்போ புரிஞ்சுதா? ஏன்பா, மாக்காப்பாவே வந்துட்டாரு, நம்ம பசங்க இன்னும் வந்திருக்க மாட்டாங்களே. அதான்டா அவங்க கிட்ட தயவு செஞ்சு ஃபோன் இன் பண்ணி சைன் இன் பண்ண சொல்லுங்க, இல்லைனா நேரில் போயாவது சொல்லிட்டு வந்துருங்க, இல்லை நான் கூட போயிட்டு வந்துடுறேன். ஏன்னா நமக்கு சொல்ல முக்கியம். தினம் ஒரு சொல்லோடு சந்திப்போம், தினந்தோறும் ஒரு தமிழ் சொல்லை சிந்திப்போம்.